Assalamualaikum everyone. Welcome back to my channel. Cake with Chanu. எல்லாரும் எப்படி இருக்கிறீங்க? அல்ஹம்துலில்லாஹ் நானும் நல்லா இருக்கேன். இன்றைய நாள் இந்த வீடியோவில் நீங்கள் பார்க்க போகிறது அரேபியன் குனாஃபா ரெசிபி தான். ஸோ குனாஃபா பண்ணணும் அப்படின்னு சொன்னாலே குனாஃபா டோ தேவைப்படும், அப்படி இல்லைன்னு சொன்னால் சேமியா தேவைப்படும். இது ரெண்டும் இல்லாமல் வீட்டில் இருக்கிற பொருட்களை வச்சு ஈஸியான முறையில் குனாஃபா எப்படி பண்ணலாம் அப்படின்றதான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறீங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த நோம்பு ஃபுல்லாகவே அடிக்கடி குனாஃபா ரெடி பண்ணி அதில் நிறைய விஷயங்களை இன்க்ளூட் பண்ணிக்கொண்ட ஃபைனலாக பார்த்தீங்கன்னா ஒரு பெஸ்ட் ரெசிபியாக உங்களுக்கு நான் இதில் கொடுத்துருக்கிறேன். குனாஃபாக்கான க்ரீம் முதல்ல ரெடி பண்ணி எடுத்துக்கொள்ளலாம். இந்த க்ரீம் ஃபில்லிங்க்கு பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து பால் தேவைப்படும். இதுக்கு நம்ம பசும்பால் யூஸ் பண்ணலாம், ஃப்ரெஷ் மில்க் யூஸ் பண்ணலாம். ஆனால் அதுலேயும் பார்த்தீங்கன்னா நான் வந்து இதை மாதிரி வெனிலா ஃப்ளேவர்ட் மில்க், ஏதாச்சும் ஒரு ஃப்ளேவர்ட் மில்க் வந்து நீங்கள் எடுக்கிறீங்க அப்படின்னு சொன்னால் அந்த ஃப்ளேவர் வந்து அந்த குனாஃபாவில் இருக்கும். ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா நான் இதை மாதிரி வெனிலா ஃப்ளேவர் மில்க் எடுத்திருக்கிறேன். இது வந்து ஒரு கப் அளவுக்கு எடுத்திருக்கிறேன், 250 ml. இதை வந்து ஒரு பேனில் சேர்த்துக்கொள்ளலாம். இப்போ இந்த க்ரீம் வந்து கொஞ்சம் திக்காகி வரணும் அப்படின்றதுக்காக 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கோர்ன்ஃப்ளா சேர்த்துக்கொள்ளலாம். உங்கள்கிட்ட கோர்ன்ஃப்ளா இல்லைண்டா 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கோதுமமா சேர்த்துக்கோங்க. இப்போ இதில் இனிப்புக்காக வேண்டி 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சீனியும் சேர்த்துக்கொள்கிறேன். இந்த பாலில் பார்த்தீங்கன்னா ஏற்கனவே இனிப்பு இருக்குது. ஸோ அதனால தான் நான் வந்து 2 டேபிள் ஸ்பூன் சேர்த்துருக்கிறேன். இப்போ நீங்கள் ஃப்ரெஷ் மில்க் எடுக்கிறீங்க அப்படின்னு சொன்னால் 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சீனி சேர்த்துக்கோங்க. இப்போ இந்த இன்க்ரீடியன்ஸ் எல்லாமே பாலில் நல்லா மிக்ஸ் ஆகிற அளவுக்கு நம்ம வந்து கட்டிகள் இல்லாமல் கரைச்சி விடணும். அதுக்கு பிறகு தான் நம்ம வந்து ஃப்ளேம் ஆன் பண்ணணும். ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நான் வந்து ஃப்ளேம் ஆன் பண்ணிட்டேன் கரைச்சதுக்கு பிறகு. ஸோ இனி நம்ம நல்லாவே கை விடாமல் மிக்ஸ் பண்ணிட்டே இருக்கணும். கோர்ன்ஃப்ளா சேர்த்துருக்கிறதுனால பால் வந்து ஒரு திக்கான பதத்துக்கு மாறும். இது லேசாக சூடாக ஸ்டார்ட் ஆகும்போது கொஞ்சமாக ஏலக்காய் தூள் சேர்த்துக்கோங்க. நான் இப்போ 2 ஏலக்காயில் உள்ளே இருக்கிற சீட்ஸை மட்டும் எடுத்துட்டு ஃப்ரெஷ்ஷாகவே அதை தட்டிட்டு சேர்த்துருக்கிறேன். ஸோ இது நல்ல ஃப்ளேவர் கொடுக்கும். இப்போ நம்ம நல்லாவே மிக்ஸ் பண்ண ஸ்டார்ட் பண்ணிடலாம். குனாஃபாக்கு நிறைய விதமான ஃபில்லிங்ஸ் வந்து உள்ளே வைப்பாங்க. இன்றைக்கு நான் உங்களுக்கு சிம்பிளாக அந்த க்ரீம் ஃபில்லிங் தான் ரெடி பண்ணி காட்டியிருக்கிறேன். ஸோ பார்த்தீங்கன்னா இந்த பால் வந்து நம்ம லிக்விடாக சேர்த்திருந்த பால் கொஞ்சம் திக்காக நல்லா க்ரீமியான டெக்ஸ்சருக்கு வந்துட்டு இனி நம்ம இதில் க்ரீம் சீஸ் சேர்த்துக்கொள்ளலாம். குனாஃபாக்கு க்ரீம் ஃபில்லிங் பண்ணும்போது க்ரீம் சீஸ் சேர்த்து பாருங்க, நல்ல டேஸ்ட் கொடுக்கும். ஸோ நான் வந்து இன்றைக்கி எடுத்திருக்கிற க்ரீம் சீஸ் பார்த்தீங்கன்னா ஹெப்பிகவ் இந்த பிராண்ட்லேருந்து தான் எடுத்திருக்கிறேன். சரியாக இந்த பேக்கில் நான் அரைவாசி சேர்த்திருக்கிறேன். ஒரு 5 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நான் வந்து க்ரீம் சீஸ் சேர்த்துருக்கிறேன். நல்ல பிராண்டான க்ரீம் சீஸாக சேர்த்துக்கோங்க. அப்படி இல்லைண்டா நீங்கள் வந்து வீட்டிலேயே ஃப்ரெஷ் மில்க் வாங்கி இந்த மாதிரி க்ரீம் சீஸை ரெடி பண்ணி சேர்த்துக்கொள்ளலாம். இப்போ நல்லாவே இந்த சீஸை மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. அவ்வளவு தான், நல்ல டேஸ்டான க்ரீம் ஃபில்லிங் வந்து நமக்கு ரெடி ஆகிட்டு இனி இது ஒரு பக்கமாக இருக்கட்டும். நல்லா சூடாரட்டும். சூடாறின பிறகு தான் நம்ம குனாஃபால சேர்க்கணும். அண்ட் இது சூடாறின பிறகு பார்த்தீங்கன்னா இன்னும் கொஞ்சம் கூட திக்காகி வரும். இனி நம்ம குனாஃபாக்கு தேவையான சுகர் சிரப்பை ரெடி பண்ணி எடுத்துக்கொள்ளலாம். அதுக்காக ஒரு பேனில் 1 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துருக்கிறேன். இப்போ இதில் அதே அளவுக்கு நம்ம சீனி சேர்த்துக்கொள்ளலாம். 1 கப் அளவுக்கு சீனி சேர்த்துக்கொள்கிறேன். 250 ml தண்ணி சேர்த்துருக்கிறேன். இதில் 300 g அளவுக்கு சீனி சேர்த்துருக்கிறேன். இப்போ இது ரெண்டுமே நல்லா மிக்ஸ் ஆகிற அளவுக்கு கலந்து விட்டுட்டு நம்ம வந்து கொதிக்கும் வரைக்கும் வெயிட் பண்ணலாம். இதில் வாசனைக்காக வேண்டி 2 ஏலக்காவை தட்டி சேர்த்துக்கொள்கிறேன். அது மாதிரி கொஞ்சமாக ரோஜா இதழ்கள் சேர்த்துக்கொள்கிறேன். இது பார்த்தீங்கன்னா நான் வந்து ரோஜா பூவை காய வச்சு வச்சுருக்கிறேன். அதில் என்ன கொஞ்சமாக சேர்த்துருக்கிறேன். இதை மாதிரி குனாஃபாக்கு சிரப் ரெடி பண்ணும்போது கொஞ்சமாக ரோஸ் வாட்டர் சேர்ப்பாங்க. நான் அதுக்கு பதிலாக தான் காய வச்ச ரோஜா இதழ்கள் சேர்த்துருக்கிறேன். ஸோ இதெல்லாத்தையுமே சேர்த்துட்டு நல்லாவே மிக்ஸ் பண்ணி விடலாம். இந்த சிரப்புக்கெண்டு தனியாக பதம் எதுவும் இல்லை. சீனி நல்லா கரைஞ்சி கொஞ்சம் கொதிச்சு வந்தாலே போதும். இப்போ சிரப் கொதிக்க ஸ்டார்ட் ஆகும்போது 1/2 டீஸ்பூன் அளவுக்கு லெமன் ஜூஸ் சேர்த்துட்டு மிக்ஸ் பண்ணி விடுங்க. இப்போ பார்த்தீங்கன்னா இது லேசாக கொதிச்சு வரட்டும். அவ்வளவுதான், நம்ம ஃப்ளேம் ஆஃப் பண்ணிடலாம். இப்போ நம்ம குனாஃபாட வெளி பேஸ் ரெடி பண்ணிடலாம். அதுக்கு வந்து சேமியா அப்படி இல்லைன்னா குனாஃபா டோ யூஸ் பண்ணுவாங்க. நம்ம இன்றைக்கு அதை வீட்லேயே ரெடி பண்ண போகிறோம். இதுக்காக ஒரு மிக்ஸி ஜாரில் 1 கப் அளவுக்கு ஆல் பர்பஸ் ஃப்ளா கோதுமை சேர்த்துக்கொள்கிறேன். அண்ட் இதோட அதோட அரைவாசி அளவுக்கு கோர்ன்ஃப்ளா சேர்க்கணும். 1/2 கப் அளவுக்கு கோர்ன்ஃப்ளா சேர்த்துக்கொள்கிறேன். அண்ட் இதோட பார்த்தீங்கன்னா 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஆயில் சேர்த்துட்டு 2 பிஞ்ச் அளவுக்கு உப்பு சேர்த்துக்கொள்கிறேன். இப்போ இதை பிளெண்ட் பண்ணி எடுக்கிறதுக்கு ஏற்ற மாதிரி 1 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கோங்க. எந்த அளவுக்கு நம்ம கோதுமமாக சேர்த்தோமோ அதே அளவுக்கு தண்ணி சேர்க்கணும். இப்போ இதை நல்லாவே பிளெண்ட் பண்ணி எடுத்துகிட்டு வந்துடலாம். பார்த்தீங்கன்னா நல்ல ஸ்மூத்தாக நான் வந்து இதை பிளெண்ட் பண்ணி எடுத்துட்டேன். இருந்தாலும் இதில் சின்ன சின்னதாக கூட மாவு கட்டிகளாக இருந்துடக்கூடாது. அதுக்காக இதை வந்து ஒரு தடவை ஸ்டெயின் பண்ணி எடுத்துக்கொள்கிறேன்.
நம்ம என்னதான் ஸ்மூத்தாக அரைச்சி எடுத்திருந்தாலும் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஸ்டெயின் பண்ணும்போது லேசாக மாவு அதில் இருக்கும். அவ்வளவு தான், இப்போ இந்த பெட்டர் ரெடி ஆகிட்டு இனி நம்ம இந்த குனாஃபாக்கான டோவை ரெடி பண்ணிடலாம். இந்த பெட்டரை நான் வந்து பைப்பிங் பேக்கு மாற்றி எடுக்கிறேன். உங்கள்கிட்ட பைப்பிங் பேக் இல்லைண்டா, இதை மாதிரி பிளாஸ்டிக் கவர்ஸ் கூட நீங்கள் யூஸ் பண்ணலாம். ஸோ பைப்பிங் பேக்கில் நம்ம பண்ணும்போது நல்ல நூல் போல் நமக்கு இந்த குனாஃபா டோ கிடைக்கும். ஸோ அதுக்காக தான் நான் வந்து பைப்பிங் பேக் எடுத்திருக்கிறேன். நீங்கள் வந்து பிளாஸ்டிக் கவர் எடுக்கிறீங்கண்டா அதில் ஓரத்தை கட் பண்ணும்போது ரொம்ப சின்னதாக நீங்கள் கட் பண்ணி எடுக்கணும். அதுக்கேற்ற மாதிரி கொஞ்சம் மெல்லியதாக இருக்கிற கவர்ஸ் எடுத்துக்கோங்க. நீங்கள் பைப்பிங் பேக் எடுத்துகிட்டு ஹோல் போடும்போது பார்த்தீங்கன்னா ரொம்ப நுனியில் நீங்கள் கட் பண்ணணும். ரொம்ப மெல்லிசாக நமக்கு கிடைக்கணும் அப்படின்னா ஹோல் வந்து ரொம்ப சின்னதாக இருக்கணும். இப்போ வந்து ஒரு ரொட்டிக்கல் அப்படி இல்லைனா ஒரு பேனை மீடியம் ஹீட்டில் சூடு பண்ணி எடுத்துக்கோங்க. ஜஸ்ட் இதை மாதிரி நம்ம சுற்றி விட்டோம் அப்படின்னாலே போதும், ரொம்ப ஈஸியாக அதை ரிமூவ் ஆகி வந்துடும். நல்ல நூல் போல் நமக்கு ரெடி ஆகணும். இதில் வந்து மெயினான ஒரு விஷயம் என்னென்னா, அதிகமாக இந்த நூல் போல் சுற்றி விட்டுறாதீங்க. ஒன்றுக்கு மேலே ஒன்று படும்போது அது வந்து திக்காயிரும். ஸோ அந்த மாதிரி இருந்தால் நல்ல மெல்லிசாக நமக்கு கிடைக்காது. நான் இதில் காட்டுறது போல இதை மாதிரியே சுத்தி எடுத்துக்கோங்க. அதிகமாக கிறிஸ்பி ஆகிடக்கூடாது. பேனை விட்டு லேசாக ஒன்று ரெண்டு நூல்கள் மாதிரி மேலே வர ஸ்டார்ட் ஆகும்போது நம்ம இதை மாதிரி எடுத்துடணும். பார்த்தீங்கன்னா நல்ல சாஃப்டாக இருக்கும். இதே சாஃப்ட்னஸோட இது இருக்கணும் அப்படின்னு சொன்னால் நம்ம வந்து ஒரு பவுலில் சேர்த்ததும் இதை ஒரு துணி வச்சு கவர் பண்ணிடணும். அப்போ தான் நல்ல சாஃப்டாக இது இருக்கும். ஸோ இது வந்து ஒரு மஸ்டான விஷயம். கட்டாயமாக இந்த ஒரு டிப்ஸாக ஃபாலோ பண்ணுங்கள். இந்த மாதிரியே எல்லாத்தையும் நான் வந்து ரெடி பண்ணி எடுத்துக்கொள்கிறேன். இதை மாதிரி சுற்றி விட்டு நம்ம ஒரு பேட்ச் ரெடி பண்ணுறதுக்கு பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் ஒரு 2-3 செகண்ட் மட்டும்தான் நம்ம வந்து வெயிட் பண்ண வேண்டியதாக இருக்கும். இது ரொம்ப குயிக்காக ரெடி ஆகிடும். ஒவ்வொரு பேட்ச் ரெடி பண்ணதுக்கு போகிறவங்க பார்த்தீங்கன்னா நான் வந்து இதை மாதிரி துணியாலேயே கவர் பண்ணி வச்சுருக்கிறேன். இப்போ பார்த்தீங்கன்னா நம்மளோட டோ வந்து ரொம்ப சாஃப்டாக இருக்கும். உங்களுக்கு நான் இதை எடுக்கும் போதே விளங்கும், பூ போல் சாஃப்டாக இருக்கும். ஒவ்வொரு நூல் மாதிரி நமக்கு பிரிஞ்சு வரும். கடைகளில் இந்த டோ வாங்கினா எந்த அளவுக்கு பர்ஃபெக்டாக நல்ல நைஸாக மெல்லியதாக இருக்குமோ அதை மாதிரி தான் நம்ம வீட்டில் ரெடி பண்ணி எடுத்திருக்கிறோம். இந்த மாதிரி நல்ல மெல்லிசாக நூல் போல் நீங்கள் வந்து டோவை ரெடி பண்ணி எடுக்கணும் அப்படின்னு சொன்னால் பைப்பிங் பேக்கில் நீங்கள் போடுற ஹோல் வந்து ரொம்ப சின்னதாக இருக்கணும். ஸோ அந்த மாதிரி இருந்தால் மட்டும்தான் இது சாத்தியமாகும். அதே மாதிரி ஒவ்வொரு பேட்ச் ரெடி பண்ண போகிறவும் நீங்கள் வந்து துணியாலேயே கவர் பண்ணிடுங்க. அப்போ தான் நல்ல சாஃப்டாக இதை மாதிரி கிடைக்கும். இந்த டோவை வந்து நீங்கள் நிறையவா ரெடி பண்ணி ஃப்ரிட்ஜில் வைக்கலாம். ஸோ ஃப்ரீசரில் வந்து பாக்ஸில் போட்டு வச்சுக்கோங்க. 1 மாதம் வரைக்கும் நீங்கள் வந்து ஸ்டோர் பண்ணக்கூடியதாக இருக்கும். அகெயின் நீங்கள் குனாஃபா பண்ண போகிறீங்க அப்படின்னு சொன்னால் 4 மணித்தியாலத்துக்கும் போது இதை வந்து வெளியில் எடுத்து வச்சுட்டு அதுக்கு பிறகு குனாஃபா ரெடி பண்ண ஸ்டார்ட் பண்ணிக்கோங்க. ஸோ நான் வந்து இன்றைக்கு ஃப்ரெஷ்ஷாகவே தான் ரெடி பண்ண போகிறேன். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ரொம்ப நீள நீளமாக ரெடி பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா, அதை வந்து லேசாக கட் பண்ணி எடுத்துக்கொள்ளணும். நான் இதில் காட்டுற மாதிரியே ஓரளவு நீளத்தில் கட் பண்ணி எடுத்துக்கோங்க. அதிகம் பவுடர் பண்ண மாதிரி கட் பண்ணிடாதீங்க. ஸோ இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்ததுக்கு பிறகு நம்ம வந்து மிச்சமாக இருக்கிற இன்க்ரீடியன்ஸ் எல்லாமே சேர்த்துக்கொள்ளலாம். இப்போ இதில் 2 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு பவுடர் பண்ணி எடுத்த சீனி சேர்த்துக்கொள்கிறேன். சீனியை சேர்த்துட்டு நல்லாவே இந்த டோவோட மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. இந்த டோவில் இதை மாதிரி நம்ம சீனி சேர்த்து மிக்ஸ் பண்ணுறதுனால நல்ல ஒரு கலர் கிடைக்கும் நம்ம குக் பண்ணும்போது. அடுத்ததாக பார்த்தீங்கன்னா நம்ம வந்து பட்டர் சேர்த்துக்கொள்ளலாம். பட்டருக்கு நல்ல ரூம் டெம்பரேச்சரில் இருக்கிற சாஃப்டான பட்டராக சேர்த்து மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. நான் இன்றைக்கு ஃபெட் ஸ்ப்ரெட், அதாவது நம்மளோட ஸ்ரீலங்காவில் இருக்கிற எஸ்ட்ரா தான் சேர்த்துருக்கிறேன். 2-3 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு ஆரம்பத்தில் சேர்த்துக்கோங்க. மெல்ட் பண்ணி சேர்த்துடாதீங்க. இது மாதிரி நல்ல சாஃப்டாகிட்டு சேர்த்து பாருங்கள். இந்த டோக்கு வந்து நல்ல டேஸ்ட் ஒன்று கொடுக்கும். இது ஹோம்மேட் டோ அப்படின்றதுனால நம்ம வந்து மெல்ட் பண்ணி சேர்க்கறத விட இது மாதிரி சாஃப்டான பட்டர் சேர்க்கும் போது அதோட கன்சிஸ்டன்சி டிஃப்ரெண்ட் ஆகாமல் பர்ஃபெக்டாகவே இருக்கும். ஸோ அதனால தான் நல்லா சாஃப்டான பட்டரை சேர்த்துருக்கிறேன். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த டோவோட பதம் இந்த மாதிரி தான் இருக்கணும். இப்போ இது ஒரு பக்கமாக இருக்கட்டும். நம்ம வந்து இதுக்கான பேனை ரெடி பண்ணிடலாம். இன்றைக்கி இந்த குனாஃபாவை செட் பண்ணி எடுக்கிறதுக்கு இதை மாதிரி ஒரு பொட் தான் எடுத்திருக்கிறேன். நீங்கள் வந்து நான் ஸ்டிக்கில் இருக்கிற பாத்திரங்கள் கூட யூஸ் பண்ணலாம், அப்படி இல்லைனா பேன்ஸ் யூஸ் பண்ணலாம். உங்கள்கிட்ட எது இருக்குதோ அதை யூஸ் பண்ணிக்கோங்க. ஆனால் நல்ல சின்னதாக இருக்கிற ஒரு பாத்திரம் எடுத்துக்கோங்க. அப்போ தான் நம்ம இந்த ரெடி பண்ணியிருக்கிற டோக்கு அளவாக இருக்கும். ஸோ இது வந்து ஒரு 5 இன்ச்சில் இருக்கிற ஒரு பேன் தான். ஈஸியாக ரிமூவ் ஆகி வரணும். அதே நேரம் ஓரங்கள் நல்ல கிறிஸ்பியாக இருக்கணும் அப்படின்றதுக்காக இந்த பொட்டில் நான் வந்து ஃபுல்லாகவே கீ அப்ளை பண்ணுறேன். நான் வந்து நல்ல ஒரு பிராண்ட் கீ தான் யூஸ் பண்ணியிருக்கிறேன். இந்த மாதிரி கீ யூஸ் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து இதை குனாஃபாவை செட் பண்ணுறீங்க அப்படின்னு சொன்னால் நல்ல ரிச்சான ஃப்ளேவர் கொடுக்கும். அப்படி இல்லைன்னு சொன்னால் நீங்கள் வந்து பட்டரே ஸ்ப்ரெட் பண்ணி விடலாம்.
இப்போ நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க குனாஃபா டோவை ரெண்டு பங்காக பிரித்து எடுத்துக்கோங்க. முதலாவது நம்ம எடுத்த பங்கு வந்து இதை மாதிரி அடியில் ஒரு பேஸாக எடுத்து வச்சுக்கொள்ளலாம். இதை மாதிரி நல்லா உதிர்த்து விட்டு எல்லா பக்கமும் ஈவனாக இருக்கிற மாதிரி நம்ம ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுட்டு இதை நம்ம லெவல் பண்ணி எடுக்கணும். அதுக்கு இதை மாதிரி ஒரு டம்ளர் அப்படி இருந்தால் கப்ஸ் யூஸ் பண்ணிக்கொள்ளலாம். ஜஸ்ட் இதை மாதிரி ப்ரெஸ் பண்ணி விட்டுட்டோம் அப்படின்னு சொன்னாலே அது ஈவன் ஆகிரும். இப்போ இதுக்கு மேலே ஒரு லேயராக நம்ம வந்து ஏற்கனவே ரெடி பண்ணி வச்சுருக்கிற க்ரீம் ஃபில்லிங் சேர்த்துக்கொள்ளலாம். இந்த க்ரீம் ஃபில்லிங் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து நடுவில் மட்டும்தான் சேர்க்கணும், ஓரங்களில் சேர்த்துற வேணாம். அப்படி இல்லைன்னா அந்த குனாஃபா வந்து நடுவால் அந்த கட் ஆகி அந்த க்ரீம் வந்து வெளியில் வந்துடும். ஸோ அந்த ஒரு ரீசனுக்காக நடுவில் மட்டும் இந்த ஃபில்லிங்கை வச்சுக்கோங்க. இப்போ அடுத்த பேட்ச் டோவை நம்ம இந்த க்ரீம் ஃபில்லிங்கை கவர் பண்ணி மேலால் வச்சிடணும். ஸோ இதை வந்துட்டு பார்த்தீங்கன்னா நம்ம வந்து மேலே வைக்கும்போது ஏற்கனவே பண்ணது போல் லேசாக உதிர்த்து விட்டு தான் சேர்க்கணும். அதை மாதிரி அதிகமாக ப்ரெஸ் பண்ணிடக்கூடாது. இதை மாதிரி ஒரு ஸ்பெச்சுலா அல்லது ஒரு ஸ்பூன் வச்சுட்டு நல்லாவே மெதுவாக ப்ரெஸ் பண்ணி விடுங்க. ஓரங்கள் எல்லாத்தையுமே நல்லா ஈவனாக ஸ்ப்ரெட் பண்ணி விடுங்க. அப்போ தான் நம்ம வந்து குனாஃபாவை ஃப்ளிப் பண்ணி எடுக்கும்போது நல்ல ஓரங்கள் எல்லாம் பர்ஃபெக்டாக இருக்கும். குனாஃபாவை ஓவனில் வந்து டபுள் சைட் போட்டு நீங்கள் வந்து பேக் பண்ணி எடுக்கிறீங்க அப்படின்னு சொன்னால் ரொம்ப குயிக்காக ரெடி ஆகிடும். ஆனால் நான் இன்றைக்கு உங்களுக்கு அடுப்பில் தான் இதை பேக் பண்ணி காட்ட போகிறேன். நம்ம வந்து பேக்கிங்க்கான ப்ராசஸ் எதுவுமே பண்ண தேவையில்லை, டிரெக்டாகவே ஸ்டவ்வில் வச்சு இதை வந்து குக் பண்ணி எடுத்துக்கொள்ளலாம். பார்த்தீங்கன்னா நான் வந்து ரொம்ப லோவான ஃப்ளேமில் வச்சுட்டு தான் குக் பண்ணி எடுத்திருக்கிறேன். ஓரங்கள் வந்து கோல்டன் கலர் ஆகி அந்த பேன்லேருந்து விட்டு வரும். ஸோ இந்த மாதிரி ஒரு ஸ்டேஜ் வந்ததும் நம்ம வந்து ஓரங்களை லேசாக ஸ்பூன் வச்சுட்டு இதை மாதிரி ரிமூவ் பண்ணி எடுத்துக்கொள்ளலாம். இப்போ நம்ம ஒரு பிளேட்டை வந்து மேலே வச்சு ஃப்ளிப் பண்ணி எடுத்துக்கொள்ளணும். இதை நீங்கள் பிளேட்டுக்கு மாற்றும் போது பிளேட்டில் கொஞ்சமாக கீ அல்லது பட்டர் வந்து ப்ரஷ் பண்ணி வச்சுக்கோங்க. அதுக்கு பிறகு தான் நீங்கள் இதை மாதிரி ஃப்ளிப் பண்ணி எடுக்கணும். நம்ம அடுத்ததாக பேனில் திரும்பவும் சேர்க்கும் போது அது வந்து நமக்கு ஈஸியாக ரிமூவ் ஆகி வரும். அண்ட் திரும்ப பார்த்தீங்கன்னா நம்ம வந்து எடுத்த அதே பேனில் நான் வந்து லேசாக க்ளீன் பண்ணிவிட்டு அகெயின் கொஞ்சமாக கீ அப்ளை பண்ணியிருக்கிறேன். இப்போ நம்ம ஃப்ளிப் பண்ணி எடுத்து இந்த குனாஃபாவை திரும்ப உள்ளே சேர்த்துடலாம். பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ஒரு சைட் மட்டும்தான் குக் பண்ணி எடுத்திருக்கோம் இல்லையா. ஸோ அடுத்த ஒரு சைடும் குக் பண்ணி எடுக்கிறதுக்காக தான் இதை மாதிரி ஒரு ஸ்டெப் ஃபாலோ பண்ணுறோம். நீங்கள் வந்து நல்ல சின்னதாக இருக்கிற ஒரு பேன் யூஸ் பண்ணுறீங்க, அதே நேரம் உயரம் குறைவான பேன் யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னு சொன்னால் இது வந்து நம்ம ரொம்ப ஈஸியாக பண்ணி முடிச்சிடலாம். அப்படி இல்லைன்னா இந்த குனாஃபா வந்து பிரேக் ஆகிடும். அதை மாதிரி பார்த்தீங்கன்னா குனாஃபாட ஒரு சைட் வந்துட்டு நல்லா குக் ஆகணும். ஸோ அந்த மாதிரி குக் ஆனதான் அகெயின் நம்ம ஃப்ளிப் பண்ணிவிட்டு சேர்க்கும் போது அந்த குனாஃபா வந்து வெடிக்காமல் பர்ஃபெக்டாக அதே ஷேப்பில் இருக்கும். ரெண்டு சைடையும் நம்ம வந்து மூடி வச்சு தான் குக் பண்ணி எடுக்கணும். ஒவ்வொரு தடவை குக் பண்ணும் போதும் 20 நிமிஷம் வரைக்கும் குக் பண்ணி எடுத்து அவ்வளவுதான், பர்ஃபெக்டாக இந்த குனாஃபா வந்து ரெடி ஆகிடும். நம்ம வந்து டிரெக்டாகவே ஸ்டவ்வில் வச்சு எடுத்ததுனால இந்த மாதிரி நல்ல கோல்டன் கலர் நமக்கு கிடைக்கும். இதை மாதிரி நல்ல கோல்டன் கலரில் இருந்தால் தான் இந்த குனாஃபா வந்து நல்ல கிறிஸ்பியாக இருக்கும். ஸோ குனாஃபா நல்ல சூடாக இருக்கும் போதே நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க சுகர் சிரப் இதுக்கு மேலால் சேர்த்துக்கொள்ளலாம். என்னோட லைட்டிங்க்கு பார்த்தீங்கன்னா இந்த குனாஃபா உங்களுக்கு லேசாக பேர்ன் ஆன மாதிரி இருக்கலாம், ஆனால் இது நல்ல அழகான ஒரு கோல்டன் கலரில் இருக்குது. ஸோ இது மாதிரி கோல்டன் கலர் வரும் மட்டும் நீங்கள் வந்து குக் பண்ணி எடுத்துக்கொள்ளணும். மேலால் உங்களுக்கு விரும்பின கார்னிஷ் நீங்கள் பண்ணலாம். நான் வந்து கொஞ்சமாக பிஸ்தாவை இதை மாதிரி க்ரஷ் பண்ணிவிட்டு சேர்த்துருக்கிறேன். அதிகமாக குனாஃபாவில் பிஸ்தா தான் இதை மாதிரி சேர்த்துருப்பாங்க. அண்ட் ஒவ்வொரு பைட்டும் பார்த்தீங்கன்னா வெளியில் நல்ல கிறிஸ்பியாக உள்ளே நல்ல க்ரீமியாக சாப்பிட்றதுக்கே ரொம்ப நல்லாயிருக்கும். ஸோ வார்த்தைகளே இல்லை அப்படின்னு தான் சொல்லணும். ரொம்ப நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். ஈஸியான முறையில் நீங்களும் வீட்டில் கட்டாயமாக அதை ட்ரை பண்ணி பாருங்கள். முடிஞ்ச அளவுக்கு பர்ஃபெக்டான நம்மளோட நாட்டில் கிடைக்கக்கூடிய பொருட்களை வச்சு ஈஸியான முறையில் நான் இந்த குனாஃபா உங்களுக்கு செஞ்சு காட்டியிருக்கிறேன். இந்த ரெசிபி உங்கள் எல்லாருக்குமே யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிறேன். வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். இன்ஷால்லா இன்னொரு புதிய யூனிக்கான ரெசிபியில் உங்களை வந்து சந்திக்கிறேன். அன்டில் தென் டேக் கேர், பை பை.